இருபது வருஷமா என்ன சொல்லிட்டு வர்றேன், ஒவ்வொரு விவசாயியும் நம்ம உறவு முறையாளர்கள்னு நினைக்கணும். பட்டணத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அந்த கிராமத்துல அந்த பாடுபடுறானே வேர்வ சிந்தரானே அவன் நம்ம சகோதரன், நம்ம மச்சான், மாமன். ஆகையினால நாம வந்து அவனுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம ஏதோ காரியத்துக்காக விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். கட்டாயம் நம்ம உணவு மறுபடியும் கிராமத்துல இருந்தான் வரணும். அப்போ இந்த நுகர்வோர் இருக்காங்களே, இவங்க நஞ்சில்லாததை சாப்பிடணும். மருந்தே உணவு, உணவே மருந்து, அதான் தமிழோடைய மரபு. ஆனா உணவு நஞ்சாவே வந்ததுன்னா அது எப்படி மருந்தா இருக்கும் நமக்கு? அப்ப நஞ்சில்லா உணவு அங்க உற்பத்தி ஆகணும். இன்னைக்கு நுகர்வோர் நிறைய காசு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டியதில்லை. நல்லா இருப்பாரு, சாப்பிடறவன் நல்லா இருப்பாரு.